ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை 9ஆம் தேதி விழவாண்டு ஆடி 24ஆம் நாள் நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைக்கு சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஓரைகளின் நிலவரம் சந்திரன் குரு புதன் இந்த ஓரைகளில் இரவு 8-9 பள்ளியறை பூஜையை பாருங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூரிய உதயம் 6:04 நிமிடம். திதி இன்று இரவு 7:44 வரை பிரதமை, பின்பு த்விதியை. யோகம் இன்று காலை 11:12 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். நட்சத்திரம் இன்று காலை 11:12 வரை ஆயில்யம், பின்பு மகம். சந்திராஷ்டமம் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். மகர ராசி அன்பர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். தேவையற்ற வார்த்தைகளெல்லாம் பிரயோகப்படுத்தக்கூடாது. கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் செவ்வாய், சுக்கிரன், புதன், சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மனதில் அமைதியும் மகிழ்ச்சியான சிந்தனைகளும் தொடரும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் தனவரவுகள் மேம்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உறுதுணையாக செயல்படுவார்கள். மேஷராசி அன்பர்கள், திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். நீங்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். செல்வ நிலை உயரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். குறிப்பாக யாராவது குழந்தை பாக்கியம் வேண்டி இருந்தால் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைத்துவிடும். குருவாயூர் சென்று வாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே இந்த லேட் மேரேஜ் தான் ஆகும். சார், லேட் மேரேஜ் ஆகிறது எதுக்கு சார் அப்படின்னா, 3 விஷயம் சார். 1, சில மரணங்கள் தவிர்க்கப்படலாம். 2, கல்யாணம் ஆகி பிரியறது தவிர்க்கப்படலாம். 3, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை நடக்கப் போகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, தன வரவுகள் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ரிஷபராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். புதிய சிந்தனைகள் மனதில் மேம்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடம் அனுகூலம் உண்டாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மந்தமாக இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். ரிஷபராசி அன்பர்கள், உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ இப்பொழுது நன்மைகள் அதிக அளவில் நடக்க காத்திருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 2. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். மிதுன ராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்களுடன் பொறுமையுடன் நடந்து கொள்ளவும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி வருமானம் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மிதுனராசி அன்பர்கள், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய அவசியம். கடகராசி அன்பர்களே, பிள்ளைகளால் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். சகோதரிகளால் லாபம் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் செய்வது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படுகின்ற ஒரு நாள். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு லாபம் கிடைக்கும்.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். சிம்மராசி என்பர்களே, முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். உறவினர்களின் உண்மையானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கடையை அபிவிருத்தி செய்வதற்கான உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் சாதகமாக உங்களுக்கு செயல்படுவார்கள். பயணங்கள் சார்ந்த புதுமையான அனுபவம் கிடைக்கும். சிம்மராசி என்பர்கள் ஆண்களாக இருந்தால் உங்கள் மாமனார் மாமியாரிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். சில தேவையில்லாத சங்கடங்கள் நடக்க காத்திருக்கிறது. அமைதியை கடைபிடியுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக தென்படுகிறது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சார் சில விஷயங்கள் நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்களே சார் அப்படின்னு கூட கேட்குறாங்க. எல்லாத்தையுமே பாசிட்டிவாக சொல்லலாம். சில விஷயங்களை நம்ம உண்மையை பேசுகிற பொழுது அவர்களுக்கு நெகட்டிவாக தெரிகிறது, சரியா? அதனால் எப்பொழுதுமே இப்படி தான் ஒருத்தருக்கு சாதகமாக பேசணும்னு நினச்சா அது சரிபடாது. கிரகங்கள் என்ன செய்யுமோ, பகவான் என்ன கட்டளையிட்டிருக்காரோ அதை தான் கிரகங்கள் செய்யும். அப்போது பகவானை நம்பினால் கிரகங்களை நம்ப தேவையில்லை. கிரகங்களை நம்பினால் அதற்கேற்றாற்போல்தான் பலன் சொல்ல முடியும். அந்த பலனை நியாயமாகத்தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு சிலருக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் பலன் சொல்ல முடியாது. உண்மையைத்தான் சொல்ல முடியும். கன்னியா ராசி அன்பர்களே, வெளி வட்டாரங்களில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். மனைவி வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். புதிய ஆபரணங்களை வாங்குவீர்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு டீ கடனாக போட்டிங்கன்னா கூட வாழ்க்கையில் முன்னேறலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாள். துலாம் ராசி அன்பர்களே, எதிலும் வேகத்துடன் செயல்படுவதை காட்டிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களால் விரயங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் மற்றவர்களின் வேலையையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் உண்டாகும். அரசு தொடர்பான காரியங்களில் சிந்தித்து செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 1. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் வேண்டும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நாள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விருச்சிகராசி என்பர்களே, செய்யும் முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். நண்பர்களின் வழியில் முக்கியத்துவம் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள்லாம் தீரும். வழக்கு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உங்கள் இல்லத்தில் உங்களை சார்ந்தவர்களுக்கோ அல்லது உங்களுக்கோ திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதன் மூலம் பணம் வரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். அமைதியாக இருக்கணும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதாவது பொதுவாக விருச்சிகராசி கேட்டை நட்சத்திரம் பெருமாள் சம்பந்தப்பட்டது. பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயம்னு பார்த்தா சினிமா, சில இதர விஷயங்கள், படப்பிடிப்பு, மீடியா, இதெல்லாம் வந்து பெருமாள் சம்பந்தப்பட்டது. குவாரி, இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க எல்லாருமே திருப்பதி பெருமாளிடம் பவ்யமாக சாந்தமாக வேண்டுகிற பொழுது நன்மைகள் அதிக அளவில் உங்களுக்கு நடக்கும் என்பது ஐதீகம். தனுசு ராசி அன்பர்களே, வரவிற்கேற்ப செலவுகள் உண்டாகும். உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் கடன் பிரச்சனைகள் குறையும். நண்பர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் உண்டாகும். காரியங்களில் நிதானமாக செயல்படுவது நல்லது. திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமணம் விரைவில் நிச்சயிக்கப்பட்டுவிடும். தனுசு ராசி என்பவர்கள் இந்த தடங்கள்லாம் போகணும்னா வாரத்தில் ஒரு நாள், அது செவ்வாயாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், ஞாயிறாக இருக்கலாம், எந்த தினமாக இருந்தாலும் துர்கைக்கு
நல்லெண்ணெய் தீபம் ஒரு தீபம் ஏற்றுவது சாலச் சிறந்தது. அப்படி நீங்கள் வார வாரம் ஏற்றுகிற பொழுது நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும். தீயவர்கள் எல்லாம் ஒதுங்கி விடுவார்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக மாறும் பொழுது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 8. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மகர ராசி அன்பர்களே, உறவுகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பிள்ளைகளால் செல்வாக்கு உயரும். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். வியாபாரத்தில் அனுபவமிக்க நிபுணர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நுணுக்கங்கள் அறியக்கூடிய ஒரு நாள். கும்பராசி அன்பர்களே, கடந்த கால இனிய அனுபவங்களை சிந்தித்து பார்த்து மனமகிழ்வீர்கள். தாயாருடன் வீண் விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் திருப்தியான சூழல் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 7. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனமகிழ்வீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தியான நாள். பொதுவாக கும்பராசி அன்பர்கள் இப்பொழுது திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்து வருவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிணக்குகள்லாம் இப்போ அதிகமாக வரும். நீங்கள் எஸ்ன்னா அவங்க நோன்வாங்க, அவங்க நோன்னா நீங்கள் எஸ்ன்வீங்க. இது மாதிரியான சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நாள். மாமனார் மாமியாரிடம் சில சங்கடங்கள்லாம் வந்து போகும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது அவசியம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மீனராசி அன்பர்களே, மனதில் தன்னம்பிக்கையுடன் எந்த செயலையும் மேற்கொள்வீர்கள். சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். மனைவி வழியில் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். பொதுவாக மீனராசிக்கு இந்த லைட் ப்ளூ கலர்ஸ் ரொம்ப ஒரு ராசியான கலராக இருக்கும். இந்த லைட் ப்ளூவில் நீங்கள் கார் வாங்கிறது, லைட் ப்ளூவில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிறது, உங்கள் ரூமுக்கு பெயிண்ட் அடிக்கும்போது உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் என்பது ஐதீகம். வாழ்க வளமுடன். சார், இந்த கலர் மாற்றினா எங்களுக்கு நன்மை நடக்குமா? சில பேர் கேள்வி கேட்பாங்க. அந்த கலர் மாற்றினா நன்மை நடக்குமானா, நம்புறவர்களுக்கு நடக்கும். இந்த வானம் பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ தான், அது பிரபஞ்சத்தோடைய கனெக்டிவிட்டி. அப்போது நம்மளுடைய மனசு செழுமையாக இருக்கும் என்பது ஐதீகம்.